الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், அவருடைய சொற்கள், செயல்கள், அங்கீகாரங்கள் இவையும் வஹிதான் என்றாலும் அதில் சரியான ஹதீஸுகளும் இருக்கின்றன, தவறான ஹதீஸுகளும் இருக்கின்றன. அதை பிரித்து பார்த்து சரியானதை வஹி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், தவறானதை சந்தேகத்துக்குரியதை தள்ளி வைத்துவிட வேண்டும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நேற்று பார்த்தோம். அதில் அப்படி தள்ளும் பொழுது சக அறிவிப்பாளர்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்றோம். அவர் மரண சக்தி குறைஞ்சவர், அவர் நேர்மை இல்லாதவர், இப்படிங்கிற மாதிரியான சில குறைகளை சொல்றோம். இது புறம்பேசரில் வருமா என்று கேட்டால் புறம்பேசரில் வராது. மார்க்கத்தில் வந்து புறம் பேசுவது இரு வகையாக இருக்கிறது. ஒன்று வந்து எந்தவிதமான பயனும் இல்லாம ஒருவனை இழிவுபடுத்துவதற்கு என்றே சொல்வது, அது ஒரு வகையான புறம், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையான புறம் என்னன்னு கேட்டா, ஒரு வழக்கு வருது, அதுல யார் குற்றவாளின்னு சொல்லி பிரச்சனை வரும்பொழுது அவரை பற்றி நம்ம விசாரிக்கிறாங்க. இந்த ஆள் சரியில்லாத ஆள் நம்ம சொன்னாதான் நீதி கிடைக்கும், இவர் பொய் சொல்றாரு என்று நமக்கு தெரிகிறது. அந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு எதிராக நம்ம மறைமுகமாக பேசினால் அது அவர் பழிவாங்கிறதுக்கு நம்ம பேசல, அவரை கொண்டு இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம பேசுவது புறத்தில் வராது. ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறாரு, ஒரு மாப்பிள்ளையை பற்றி உங்களை கேட்கிறார், இந்த பையனுக்கு நான் பொண்ணை கொடுக்கலாமாண்டு. அவன் கெட்டவன் உங்களுக்கு தெரியுது, ஆள் சரியில்லை, அவன் கெட்ட விளக்கம்லாம் உள்ளவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்ப நம்ம அவர்கிட்ட சொன்னா புறமும் ஆக மாட்டோம், ஆகாது. ஏன் ஆகாது? நம்மள்ட்ட கேட்கிறாங்க, இல்லாட்டி பொண்ணை கொடுத்துருவாரு. ஒருவர் ஒரு முடிவெடுப்பதற்காக ஒரு கருத்து கேட்டால் அப்ப நிறை குறைகளை சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருந்தா தான் அது பாவம். அப்ப அந்த மாப்பிள்ளைய பத்தி கேட்கும் என்ன செய்யணும், இல்லங்க ஆள் சரியில்லை, நான் பார்த்த வரைக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மள கேட்கும் பொழுது நசிகத்து நலம் நாட வேண்டும். இது தவறு கிடையாது. அதே ஒரு கடையில் ஒரு ஆளை வேலைக்கு சேர்க்க போறாங்க, இவரை சேர்க்கலாமான்னு உங்கள்ட கேட்கறாங்க, உங்களுக்கு அவருடைய நல்லது கிட்டே தெரியுது, நல்லது கிட்டே தெரிஞ்சா ரெக்கமெண்ட் பண்ணிட வேண்டியதான், கெட்டது தெரிஞ்சா சொல்லிடலாம். இது புறத்தில் வருமான வராது. ஏன் அதை சொல்றோம், அவன் அது மோசடி செய்யறவனா இருந்து அவனை போய் நம்ம கருத்து சொல்லாமல் விட்டு சேர்த்துட்டார்னு வைங்க, அந்த கடையில் கலவாண்டு போயிட்டான்னா அவர் பாதிக்கப்படுவார், அந்த கடையில் ஏமாத்திட்டு போயிட்டான்னா பாதிக்கப்படுவார். அப்ப இந்த மாவட்ட கடன் கேட்கிறாரு, வாங்குற இடத்துல கடன் ஒருத்தன் திருப்பி கொடுக்க மாட்டான் ஒரு ஆள், அவனை பத்தி உங்களை கேட்கறாங்க, இந்த ஆள் கொஞ்சம் கேட்கிறாரு இப்படி கொடுக்கலாமான்னு. அவர் தெரிய அடிச்சுமா இருந்துடலாம், இவருக்கு இதே வேலை எங்கேயுமே வாங்கினா கொடுக்க மாட்டாரு, கடன் வாங்குறது அவருடைய தொழில் இருக்கு வைங்க. அப்ப நம்ம கடமை என்ன, நிறைய இடத்துல வாங்குறாரு கொடுத்த மாதிரி இல்ல, நீ கருத்து கேட்டக்க நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கிறங்க. இப்படி சொன்னா புறத்துல வருமானா, வராது. ஏன் வராதுங்கிறோம்னா, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு அம்மா வந்து அவங்கள கனவு தராக சொல்லிட்டாரு, இது அவனா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, என்னை ரெண்டு பேர் திருமணம் பண்ணுவதாக பெண் கேட்டு வர்றாங்க, நான் யார திருமணம் பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா, ஒருத்தர் அபு ஜஹமுன்னு ஒரு ஆளு, இன்னொருத்தர் முஆவியா. அவங்க ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, என்னை கல்யாணம் பண்றேன்னு கேட்கறாங்க, நான் உங்களை திருமணம் செய்யலாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அபு ஜஹம் இருக்காரு, அவர் சரியான கோவக்காரர், கையில வந்து பெரம்பு எடுத்தாருன்னா கீழே வைக்க மாட்டார், இப்படியான ஒரு ஆள் யோசிக்க. மாவியா இருக்காருல்ல, அவருக்கு அவர் உன்னை பொண்ணு கேட்கிறாருன்னு சொல்ற, மாவியா வந்து சரியான கஞ்சன், காசு எடுக்க மாட்டாரு, உனக்கு போதுமான செலவு தரமாட்டாரு, இதெல்லாம் ஓகே கல்யாணம் பண்ணிக்க. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்தன பேசுறாங்க, இது ஒரு பிறந்தன், அவர் இல்ல மாவியா சபையில இல்ல, அதே மாதிரி அபூஜகம் இல்ல, அபூஜகமை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது ஒரு கோவக்கார ஆள்னு சொல்லி. அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க, அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. அப்ப ஏதோ ஒன்றும் பண்ணிக்கன்னு சொன்னா நாளைக்கு போய் அடிச்சுட்டாருன்னு நிற்பாங்க, செலவு தரமாட்டார்னு நிற்பாங்க. நம்மள்கிட்ட கேட்டு நம்ம என்ன செய்யணும், இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, இவர்கிட்ட என்ன குறை இருக்கு, அப்புறம் நீ முடிவெடுத்துக்க
அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல வந்து 3770 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளு வரலாமான்னு அனுமதி கேட்கிறார். அனுமதி கேட்டவுடனே ஆயிஷா நாயகியோட இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனுஷன் வர்றான், அந்த சமுதாயத்தில் மக கெட்ட ஆளா சேர்ந்தாலு அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட ரசூல்லா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த கவுமுலை எந்த ஆள் மக கெட்டாலு, இவர் எதுக்கு இங்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லுங்கிறாங்க. மனைவி விட்டு இப்படி சொல்லிட்டு வர சொல்லுங்கிறாங்க. வந்த உடனே ரசூல்லா வந்து அதை காட்டிக்கிறவே இல்லை, என்ன நல்லபடியா பேசுறாங்க. அந்த முதல்ல அவங்கள்ட்ட சொன்ன வெறுப்பான வார்த்தையை வச்சு பார்த்தா நல்லபடியா பேசக்கூடாது. ஆனால் அவர் வந்தவன என்ன செய்யறாங்கன்னு அவருடைய பேசி அனுப்பிடுறாங்க. ஆயிஷா நாயகி சந்தேகம் கேட்கறாங்க, வர முந்தி ஒரு மாதிரியான ஒரு மக கெட்டால் நீங்க வந்த பிறகு பார்த்தா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷாவை என்னன்னு கேட்டா, என்னை எப்பவாச்சும் இந்த மாதிரி நான் வந்து பேசி கேட்டிருக்கிறியா? இல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிட்டோம்னு சொன்னா, முகத்தை சுளிக்கிற மாதிரி பேசிட்டோம்னு சொன்னா, இவர் உலகம் பூரா ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வச்சு அசிங்கமா பேசி ஆபாசமா பேசி அப்படி செய்யற ஒரு ஆளு மனிதர்களே கெட்டவன் யாருன்னு கேட்டா, இவனுடைய தீங்குக்கு பயந்து வாயை மூடிட்டு இருக்கிறாங்களே அப்படி உள்ளவன் தான் மனுஷன்ல மகா கெட்டவன். சில ஆட்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பேசுனா என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. பெண்கள் சண்டை வருங்க, சில பெண்கள்ட்ட யாரும் உதவ மாட்டாங்க. பெரிய பலமானு கிட்ட அப்படி கிடையாது, அந்த வார்த்தையும் வராது மற்ற ஆளுகளுக்கு. அந்த சாக்கடையில் உள்ள எல்லா வார்த்தையும் செய்ய அந்த அம்மா வாயிலிருந்து வரும்னு வைங்களேன், அதை சண்டைக்கு போவோமா? அப்ப பயந்துகிட்டு விமர்சனிக்க மாட்டேன், இந்த அம்மாவுடைய வாயில் விழுந்தா அவ்வளவுதான் அப்படி ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அசிங்க ஆபாசமா பேசக்கூடிய ஒரு ஆள் என்று பெயர் எடுத்தால் அவற்றை போய் ஒம்பது இருக்க கூடாது. நம்ம அவரது விமர்சனம் மனசுல வச்சுக்கிறேன்னு போய்க்கிறோம். இல்லன்னு வைங்களேன், நம்மளை பத்தி பேசுவாங்க, பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் ரசூல்ல சொல்றாங்க. எவனுடைய தீங்கை பயந்து மக்கள் அவனை பற்றி பேச பயப்படுகிறார்களோ அவன் தான் மக்கள்ல மகா கெட்டவன். இந்த ஆள் அப்படி ஆளுங்கிறாங்க. ஏன் அப்படி பேசிக்கிட்டேன்னு சொன்னா, இந்த ஆள் அந்த தைப்பான ஆளு, இவற்றை வந்து கெட்டவர் தான், ஆனா அவற்றை காட்டிக்கிற முடியாது, அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஒரு தவறை சுட்டி காட்டி திருந்த கூடிய ஆளா இருந்தா சொல்லலாம், இவர் அந்த அந்த கேட்டகரி இல்லாத ஒரு ஆளுங்கிறாங்க. அதை விட்டுருவோம். இப்ப மேட்ரு எங்கன்னு கேட்டா, அவர் இல்லாத போது ரசூலுல்லாஹ் குறை சொன்னாங்களா இல்லையா? அவரை பத்தி பேசும்பொழுது ஒரு கெட்டவரை பற்றி தன் மனைவி இடத்துல அவர் இல்லாத அவர் வரவே இல்லை, இன்னும் அவர் வர்றதுக்கு முந்தைய என்ன செய்யறாங்க, குறை சொல்ல வேண்டிய அவசியம் வந்தா இவர் நல்ல ஆள் கிடையாது எதுக்கு சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போறாரு நல்ல ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. அதுதான் முதல்ல ஒன்று சொல்லிக்கிட்டேன், ரசூலுல்லாஹ் பத்தி சந்திச்சு போனா ஒரு நல்ல ஆள் நினைப்பாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஆயிஷா நாயகி நினைத்து விட கூடாது என்பதற்காக வர முந்தைய ஆள் சரியில்லை சொல்லிட்டு அப்புறம் பேசுறாங்க. அப்ப இது வந்து எங்க இருக்கு கேட்டா, புகாரியில் 6032 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னாங்க, யாரிஃபானின் செய்யும் ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க ஒரு சபையில. அந்த ரெண்டு பேரும் சபையில இல்ல, ஒரு சபையில ரெண்டு நபரை பற்றி பேசுகிறார்கள். அந்த சபையில் அந்த ரெண்டு பேருமே இல்ல. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, பேரை சொல்லி புலான் புலான்னு சொல்றது அவர் பேரை மறைச்சிட்டு சொல்றாரு அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி சொன்னா புலான்பாங்க. இன்னார் இந்நாள் இந்த ரெண்டு பேர் இருக்காங்களே, இந்த ரெண்டு பேரும் மார்க்கத்தை பத்தி கடுகளும் அவங்களுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபையில சொல்றாங்க. அந்த சபையில் இந்த ரெண்டு பேரும் இல்ல. ரெண்டு பேர் இல்லாத ஒரு சபையில அந்த ரெண்டு பேரை நல்லவர்கள் நினைத்திடக்கூடாது, ஏதோ நோக்கத்தை நாடி இருக்கிறாங்க, மக்கள் அவரை நம்பி ஏதாவது தப்பாக தீர்ப்பளிச்சிருப்பாங்க, மக்கள்கிட்ட எச்சரிக்கணும் என்கிற அளவுக்குள்ள ஒரு ஆளாக இருந்தால் அந்த ரெண்டு பேரை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இதெல்லாம் அவர் மீது பகை கொண்டுவதற்கோ அல்ல இழிவுபடுத்துவதற்கோ சொன்னது கிடையாது. அவர் விஷயத்தில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் அது மாதிரியான ஆட்களை பத்தி நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், எச்சரிக்கை பண்ணணும். அப்ப ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவங்க விமர்சனங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது இதுல சேராது, புறம் பேசுறதுல சேராது. அவங்க எதுக்காக புறம் பேசினாங்க, அவங்க சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹதீஸ்ன்னு சொல்றாரு, அவருக்கு நல்ல ஆளா இருந்தா நம்ம ஏத்துக்கிறோம், இல்லைன்னா விட்டுட போறோம். ரசூலுல்லா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுல நம்ம கூடுதலா கவனமா இருப்போமே, இந்த மாதிரி இருக்கிற பாக்குறோம். இப்படி அறிவிப்பாளர்களை நல்லவரு, திறமையானவரு, ஞாபக சக்தி உள்ளவரு என்றெல்லாம் வகைப்படுத்தும் பொழுது ஒரு விதிவிலக்கு வைக்கிறாங்க. இதுல அறிவிப்பாளர்களை பேசணும்ல, அறிவிப்பாளர்களை பேசும் பொழுது சகாபாக்களை பேசக்கூடாது. எல்லா அறிஞர் என்ன முடிவு பண்ணிருக்காங்க, சகாபாக்களை ரசூலுல்லாவை பார்த்து அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்பகமானவர்கள் அப்படின்ற முடிவு முதல் பேசிக்க வைக்கிறாங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு? சகாபாக்கள் நிச்சயமா தவறு செஞ்சிருக்கலாம், சகாபாக்களும் பிழையாக சொல்லியிருக்கலாம்,
சஹாபாக்கள் அறிந்தவர்கள் முனாபிக்கள் இருந்தாங்கல்ல, நம்மளோட சஹாபி அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முனாபிக்குன்னு தெரியும், ஆனா மற்றவங்க எல்லாம் சஹாபி நினைச்சிருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க, ஆனா நமக்கு தெரியாது. தாபியின்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்கள சஹாபி என்று தான் அறிந்து வைத்திருப்பார்களே தவிர அவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அப்ப எல்லா ஜெனரேஷன்லயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிற மாதிரி அந்த சஹாபாக்கள் இருக்கதான் செய்வாங்க. அதான் நேர்ம நல்ல யாவசக்தி உள்ளவர் இருப்பாரு, கொஞ்சம் முன்னப்பட சொல்லக்கூடியவர் இருப்பாரு, அப்படி பல தரப்பட்டவர்கள் இருப்பாங்க. சதவீதம் கம்மியா இருக்கலாம், நம்ம சமுதாயத்தில் ஒரு 100க்கு 10 இருந்தா அவங்கள 100க்கு 2 ஒன்னாச்சு இருக்கதான் செய்யும். அப்ப அந்த மாதிரியாக சஹாபாக்கள் இந்த பலவீனம் இருந்தும் கூட ஒரு சஹாபி இவர் பலவீனம், அபூ ஹுரைரா பலமா பலவீனமான ஆண்டு சொல்லியே இருக்க மாட்டாங்க, இப்னு அப்பாஸ் பலவீனம் நீங்க பார்க்க முடியாது, அவ இப்னு உமர் பலவீனமான ஆள் அதனால ஹதீஸ் பலவீனம் சொல்ல மாட்டாங்க. எங்க நிப்பாட்டிக்கிறாங்க, அபூ ஹுரைராட்டிருந்து சொல்றாருல அவர்தான் பாப்பாங்க, இவர் சரியான ஆளா இல்லையா, அவர்கிட்ட சொல்றாங்களா, அறிவிப்பாளர் 4 பேர் வந்தா ஒரு ஆளை மைனஸ் பண்ணிடணும், 3 பேர் தான் பார்க்கணும். எனக்கு ஒரு நூலாசிரியருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு இடையில 4 பேர் வர்றாங்க, நான் தான் நூலாசிரியர் வச்சுக்கிறோம், நான் தான் தொகுக்கிறேன், எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவருக்கு இன்னொரு ஆள் சொல்லியிருப்பாரு, அவர் சஹாபி கேட்டிருப்பாரு, சஹாபி ரசூலுல்லாஹ்ட கேட்டிருப்பாரு, இப்ப ரசூலுல்லாஹ்வையும் விட்டுருவோம் சஹாபியும் விட்டுருவோம், இந்த 3 பேரை பத்தி ஆய்வு பண்ணுவோம், இப்படித்தான் பண்ண வேண்டும் என்று முடிவு எடுக்கிறாங்க. ஏன் முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் அவர்களை நல்லவர்கள் என்று அங்கீகரித்து விட்டார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சர்டிபிகேட் இருக்கு, தோழர்கள் அங்கீகரித்து விட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்களை இறுதி ஹஜ்ஜில் கூட்டி வைத்துக் கொண்டு அனைவருக்கும் உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு போடுறாங்க, பல்லிகு ஷாஹிதுல் காயிப, வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல எல்லாரும் போய் அதுல நல்லவங்க எல்லாம் சொல்லுங்க, கெட்டவங்க எல்லாம் சொல்லாது, எல்லாம் பிரிக்கல. அல்லது என்னுடைய சகாபாக்கள்ல ஒரு மாதிரியா முன்னப்பின சொல்ற ஆளுங்க வருவார்கள், என் தோழர்கள் அறிவித்தாலும் பரிசீலிங்கன்னு சொல்லவும் இல்லை. எப்படி சொல்லிட்டாங்க, பள்ளிபு அண்ணி உலவ ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் போய் சொல்லுங்கள் என்று அதே மக்கள் திரளை வச்சு சொல்றாங்க. அப்ப லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த இறுதி ஹஜ்ஜியில இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்னிடமிருந்து ஒரு வார்த்தை கடந்தாலும் சொல்லிவிடுங்கள், இருக்கிறவர்கள் வராதவங்கெல்லாம் வந்தவங்கெல்லாம் வராதவங்களுக்கு போய் சொல்லுங்க. இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது, வஹி இறங்கி இருக்கிற காலத்தில் சொல்லி இருக்கும் பொழுது, அவங்களை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது, அல்லாஹ்வுடைய ரசூலே ஃபில்டர் பண்ணாம விட்டுட்டு போயிருக்கும் பொழுது வெளிப்படையான அடிப்படை ரசூல்லா அவங்களை நல்லவங்க அங்கீகரிச்சாங்க, ரசூல்லா வந்து அசாபி தோழர்கள் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொன்ன பிறகு அதில் ஏதாவது பிழை அவர் செஞ்சிருப்பாரே ஆனால் அவர் அல்லாட்ட மாட்டிக்கிறட்டும், நாம நம்புவோம், நாம அது யார் இந்த சஹாபி சரியா சொல்லிருப்பாரா, அந்த சஹாபி பொய்யரா அப்படின்னு சஹாபியை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்காங்க ஒருத்தர் அந்த இவர் நம்ப மாட்டேன் உமர் இல்லையானு அனுமதி கேட்காம அபு மூசா வரும்போது நீ ஒரு ஆட்சி நம்ம இன்னொருவளை கூட்டிட்டு வந்தாரு, அவங்க சமமான தரத்தில் உள்ளவங்க, அவங்க ஒருத்தர் நம்பாம இன்னொருவளை கூட்டிட்டு நம்புவேன் அது சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடாது, இந்த ஹதீஸ் கலையில் எடுத்த விதியில் என்னன்னு கேட்டா அதை சொல்லக்கூடாது. சஹாபாக்கள் வந்துட்டா அவங்கள சில சின்ன அளவுக்கு ஒரு பலவீனர்கள் இருக்கலாம், சின்ன அளவுக்கு தப்பா சொல்லவங்க இருக்கலாம், 100% நம்ம மனிதன் மனிதன் தான், இல்ல அல்லாஹ் ஆயிருவாங்க. அப்ப மனிதனை மனிதனா தான் பார்க்கணும், சஹாபாக்கள் அதுல தப்பே கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான செயலை கொண்டு அவங்களே ஒரு முஸ்லீம் என்று ஏற்று அவங்களே என் தோழர்கள் என்கிற ஒரு சர்டிபிகேட்டையும் கொடுத்த பிறகு ரசூல்லா சொன்னதை விமர்சிக்க கூடாது என்கிற வகையில் அறிவிப்பாளர்களுக்கு விதிவிலக்கு எங்க, சஹாபாக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. இப்ப வந்து நபி தோழர்கள் மதிக்கணுங்கிறோம்ல, நம்ம மதிக்கணும், இதை மதிக்கிறது, சகாபாக்களை பேச மாட்டோம், அறிவிப்பாளர்கள் சொல்லும் பொழுது அவர் அந்த குறை சொன்னார்கள் ஏத்துக்கிற மாட்டோம், எந்த சாபி சொன்னாலும் ஏத்துக்கிறமா இல்லையா, அப்புறம் வேற என்ன மதிக்கணும், அவர் சொந்தமா சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம், ரசூல்லா சொன்னாங்க ஏத்துக்கிறோம். அப்ப சஹாபி சுயமாக அவர் கருத்தை சொன்னால் ஏத்துக்கிற மாட்டோம், ரசூல்லா சொன்னதாக சொன்னால் மற்றவங்க சொன்னா அவங்களை ஆய்வு பண்ணுவோம், சஹாபி சொன்னால் ஆய்வு பண்ண மாட்டோம். இதுக்கு மேல என்ன மதிப்பு, சஹாபாக்களை வேற எப்படி மதிக்கணுங்கிறேன். அப்ப இப்படிதான் அறிஞர்கள் அந்த முடிவு தான் எடுத்தார்கள், நாமளும் மதிக்கிறோம். ஒரு சஹாபி சொல்லிவிட்டார்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னதாக அதில் எந்த ஒரு க்வெஸ்சனும் கிடையாது, அப்படியே நாங்கள் நம்புவோம். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வஹி வராது, பொய் சொல்ல மாட்டார்கள் மதிப்போம், சொந்த கருத்தை சொன்னால் வஹி வராது என்று நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கிற நிலைப்பாடு நம்ம இருக்கிறோமே, இந்த நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தான் இந்த முடிவு அமைந்திருக்கிறது, அறிஞர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதை பாக்கிறோம், இது எங்க இருக்குன்னா மக்களுக்கு சொல்ல சொன்னாங்கல்ல வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள், இது புகாரியில 105வது ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொன்னாங்க, என் பெயரில் இவன் பொய் சொல்லுகிறானோ அவன் வந்து நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் சொல்லும் பொழுது
பல்லுகு அண்ணி உளவாயா, என்னிடம் ஒரு செய்திகளைத்தான் சொல்லிவிடுங்கள். அந்த ஹதீஸ் வந்து முஸ்லிம் முகாரியில 3461 ஹதீஸில் இருக்கிறது. ஆனா இந்த சஹாபாக்கள்ல ஒரு பிழை இருக்கிறது. சஹாபாக்கள் விஷயமாக அறிஞர்கள் போட்ட விதியிலிருந்து ஒரு பிழை இருப்பினுமா நம்ம ஆய்வு பண்ணும்போது தெரிய வருகிறது. அந்த பிழையை வந்து அறிஞர்கள் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் குரானிலிருந்து தெரிகிற ஒரு பிழையாக இருக்கிற காரணத்தினால் அதை நம்ம வந்து சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அது என்ன பிழை என்று கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த ஆயிஷானா மீது அவதூறு சொன்னாங்கல்ல, அவதூறு சொன்னவர்களுக்கு கசையடி கொடுக்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே கசையடி கொடுத்தாங்க. 80 சவுக்கடி கொடுக்கணும்னு அவதூறு சொன்னான். அந்த மாதிரி 80 சவுக்கடி கொடுக்கப்பட்டார்கள். அதுல முனாபிக்களும் இருந்தார்கள், சில சஹாபாக்களும் இருந்தார்கள். உதாரணமா ஹஸ்ஸானி இப்ப சாபித்து ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடலாம் படிப்பார. எப்படிப்பட்ட ஆள் அவரு? அவர் எதிரிகளுக்கு கவிதை புனையும் பொழுது ஹஸானே நீ பாடு, ஜிபிரீல் உன்னோடு இருக்கிறார் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செய்வாங்க, அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படியான ஒரு ஆளு ஆயிஷானா இருந்து பழி சுமத்துவதில் முன்னணியில் நின்றார். ஹஸானி புலவர் கவிஞர் அவர் நின்றார். அபுபக்கருடைய அதிகமான உதவியை பெற்ற மிஸ்தஹ் என்பவர் அவருடைய தயவுல தான் வளர்ந்தார். அவர் அபுபக்கர் சித்திக்குடைய மகள் ஆயிஷானா என்பது அவதூறு சொன்னார். இந்த அவதூறு சொல்வதில் முக்கிய பங்காற்றினார். அப்ப அந்த மாதிரி வந்த மிஸ்தஹ் ஹஸானி சாபித்து இது மாதிரி சில பேர் அந்த அவதூறு சொன்னதுக்காக வேண்டி 80 கசேடி அடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்து வந்த பிறகு 80 சவுக்கடி அடிக்கப்பட்டார்கள். அதை பற்றி அந்த குர்ஆன் சொல்லும் பொழுது உள்ளதீன எர்மூனல் முஹசனாத்தி, ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சொல்லி சும்மளம் யதூபி அர்பாதி சுகதா, பிறகு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வராமல் இருந்தால் ஃபஜ்லிதுஹும் சமானின ஜல்தா, அவர்களை 80 கசையடி அடியுங்கள் அல்லாஹ் சொல்றான். இது அந்த ஆயிஷா நாயகி விஷயத்துக்கு இறங்குது. இந்த அவதூறுகள் பரவிக்கிட்டு இருக்கும் போது ஆயிஷா நாயகி வந்து குற்றமற்றவர்கள் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டு இவங்களுக்கு தண்டனை அறிவிக்கிறான். என்ன தண்டனை? யார் வந்து ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது பழி சுமத்துகிறார்களோ 4 சாட்சியோட சொல்லணும். 3 பேர் பார்த்தா கூட சொல்லக்கூடாது. ஒரு தவறான நடத்தையை 3 பேர் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு போய் சொன்னீங்களா அவதூறு என்றுதான் அது எடுத்துக்கொள்ளப்படும், அடிக்கப்படும். கண்ணால் அதை பார்த்தால் கூட பெண்கள் விஷயத்துல, அந்த ஒரு கற்பு விஷயத்துல 4 பேர் கண்ணால பார்த்தாதான் என்ன செய்யணும், சாட்சியாவது சொல்லணும். ஒருத்தஞ்சு ஒரு 4 பேர் கேட்டு சொல்லக்கூடாது, அதுக்கே 4 பேர் இருக்கணும், சாட்சி இருக்கணும். அப்ப 4 பேர் நேரடியாக பார்த்த சாட்சி இல்லாமல் சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடி வந்து 80 கசையடி கொடுக்கணும். அதுக்கடுத்து அல்ல இன்னொரு தண்டனை சொல்றான், ஷஹாதத்த நபதா, ஒருபோதும் அவர்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். 80 கசையடியும் கொடுங்கள், ஒருபோதும் அவங்களுடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரெல்லாம் அந்த அவதூறு சொல்லி 80 கசையடி வாங்கினார்களோ, அப்படி பேர் ஆதாரம் கிடைக்கிறதோ, அவங்களுடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறிய சஹாபாக்களுக்கு பொதுவா விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து சஹாபாக்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த ஆயத்து பிரகாரம் இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வைத்து கொடுக்கணும் இல்லையா? ஏன் சஹாபாக்கள் விதிகளை கொடுக்கிறோம்? ரசூல் அங்கீகரிச்சனாலதான் கொடுக்கும், புனித பிறவிகள் கொடுக்கல. அவங்க மனிதர்கள் தான், நபி வர்றதுக்கு முன்னாடி உங்களை விட கூடுதலா தப்பு செஞ்சவங்க தான் அவங்க. சாதாரண மனிதர்களா இருந்தவங்க இறை தூதர் வந்த காரணத்தினால் அவங்களுடைய இஸ்லாத்தை ஏற்று நல்லவங்களா மாறினாங்களே தவிர பிறவியில் மனிதர்கள் தானே. எதுக்கு நம்ம விதிகளை கொடுத்தோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரிச்சனால கொடுத்தோம். இப்ப அல்லாவே கண்டிச்சிருக்கும் எப்படி கொடுப்பீங்க? அத யாரை நீக்கி சொல்லுகிறானோ அவரை கணிச்சு விடுங்க. அதனால இப்ப சொன்ன ஹஸானி பின் சாபித்து போன்றவர்கள் அறிவித்தார்களே ஆனால் அது ஹதீஸ் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க உண்மையா சொன்னாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், தக்பலு உலகம், இதுவும் ஹதீஸ்களில் யாரும் எழுதல, ஹதீஸ்களை விதிகள்ல எழுதல. எழுதுனது மட்டும்தான் விதி கிடையாது. அவர்கள் விட்டு சென்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்ம விட்டு சென்றதை நமக்கு பின்னாடி உள்ளவர்கள் கண்டுபிடிக்கலாம். ஆயத்தில் இருக்கா இல்லையா, இந்த ஆயத்தில் இருக்க அந்த அர்த்தம் இருக்கான்னு பாக்கணுமே தவிர இதுவரைக்கும் ஒருத்தருமே சொல்லலன்னு பேசக்கூடாது. ஒருத்தரும் சொல்லலதான், உத்தரவு சொல்லாவிட்டால் கூட ஹதீஸ்களுடைய ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அடுத்து பிந்தி வரக்கூடியவர்களுக்கு ஆய்வு செய்வதற்கு நிறைய விஷயங்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். பழமொழி சொல்வார்கள், கம் திறக்கல் அவ்வளவு ஆகிறேன், முந்தி சென்றவர்கள் பிந்தி சென்றவர்கள் எவ்வளவு விட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நம்மளே வேலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா 24வது அத்தியாயம் 4வது வசனத்தில் வலா தக்பலூலகும் ஷஹாதத்தன் அபதா, 80 கசையடி வாங்கியவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவதூறு சொல்லி விசாரணை நிரூபிக்கப்பட்டு அதற்காக தண்டிக்கப்பட்டு 80 கசையடி வாங்கியிருப்பார்களே ஆனால் அவங்களுடைய சாட்சியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப நாம வந்து சஹாபாக்கள் யாரெல்லாம் அந்த மிஸ்தஹ் ஹஸான் சாபித் மாதிரி வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் அறிவிப்பாளர்களா வந்தால் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டால் இந்த ஆயத்தை மீறியதான் ஆகிவிடும், ஒருபோதும் ஏற்றுக்கிற கூடாது.
உலாய்க்கு ஹமுல் பாசிக்கும் இவர்கள் குற்றவாளிகள் நல்லா சொல்றான். இது சகாபாக்கள் விஷயம். இந்த ரெண்டு இந்த அவதூறு சொன்னவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம்ல, நம்ம தான் சொல்றோம். முந்தி ஒத்தன் சொல்லல, ஹதீஸ் கலையில காட்ட முடியுமான்னு கேட்டுருவாங்க. அல்லாவோட வேதத்தில் காட்ட முடியும், ஹதீஸ் கலையில நம்ம காட்ட முடியாத காட்ட முடியும், அல்லாவுடைய குரான்ல காட்ட முடியும். அப்புறம் என்ன ஹதீஸ் கலையில அப்புறம் ரெண்டாவது போயிடும். இதை வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸை சொல்லும் பொழுது சில கண்டிஷன்களை சொன்னோம். உண்மை என்ன சொன்னோம்னு கேட்டா, அது வந்து உண்மையாளராக இருக்கணும், நேர்மையா அதுல நேர்மையானவராக இருக்கணும். ரெண்டாவது வந்து லபுத்து, லபுத்துன்னா நல்ல உறுதியான ஒரு சொன்னதை சொன்னவாறு புரிந்து சொல்லக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். மூணாவது வந்து சங்கிலி தொடர் இருக்கணும், யாரிடமிருந்து யார் அறிவிக்கிறாங்களோ அவரை இவரை சந்தித்து பேசி கேட்டு இருக்க வேண்டும், அதுக்கு ரெக்கார்டு இருக்க வேண்டும். அது மாதிரி உள்ள ஒரு சருத்து சொன்னோம். அடுத்ததாக வந்து அது சுதூர், சாது இருக்க சுதூர் என்ன கேட்டா, அவரை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. அவர் அறிவிப்பதை விட பலமான அறிவிப்புக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. அடுத்ததாக இல்லத்துன்னு சொன்னோம். அடுத்த என்னஞ்சோம், நுணுக்கமான குறைபாடு அப்படின்னு சொன்னோம். இந்த நுணுக்கமான குறைபாடு என்பது அது நூற்றுக்கணக்கான வகை இருக்கு. ஒரு வகை இருந்தா உங்களுக்கு சொல்லிவிடலாம், நூற்றுக்கணக்கான வகையில சிந்திச்சு வந்து இது அல்லாம அது உள்ள நுழைஞ்சி அறிஞர்கள் எல்லா ஹதீஸையும் வச்சு புரட்டி கிரட்டி பார்த்து வரலாறுகள்லாம் கரைச்சி குடிச்சவங்க போய் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரியான ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படி முட்டையும் விட்டுறக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒன்னு ரெண்டு உதாரணத்தின் மூலமாக, ஹதீஸ்ல உள்ள உதாரணத்தின் மூலமா சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அப்துல் ரஹ்மான் பின் யசீத் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், அப்துல் ரஹ்மான் பின் யசீத். இந்த அறிவிப்பாளர் வந்து இவரிடமிருந்து நிறைய பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அறிவிக்கும் போது ஹம்மாதிபின் உசாமா என்பவரும் இவரிடமிருந்து அறிவிக்கிறார். இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பேரை வச்சுக்கிறேங்க, இவரிடமிருந்து நிறைய அறிஞர்கள் கேட்டு அறிவிக்கிறாங்க. எல்லாமே சரியான ஹதீஸ்களா இருக்கிறது. அதே மாதிரி ஹம்மாதிபின் உசாமா என்பவரும் அறிவிக்கிறார். யார்கிட்ட? அப்துல் ரஹ்மான் பின் யசீத் அறிவிக்கிறார். அறிவிச்சா இந்த ஹம்மாத் அறிவிக்கிறார்ல அது மட்டும் சரியில்லைங்கிறாங்க. இதை நுணுக்கமான குறைங்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இருந்து ஒரு அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க, அஞ்சு பேர் நல்ல ஆளுக்க, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் நல்ல ஆளுக்க, இதை ஏத்துக்கணும்ன்றாங்க. ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இருந்து இந்த ஹம்மாத் பின் உசாமா என்பவர் அறிவித்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு ஹதீஸ்ல என்ன செய்யறாங்க, இல்லத்திருக்கிறது, அது ஒரு நுணுக்கமான குறைபாடு இருக்கிறது சொல்லி காட்டுறாங்க. என்ன நுணுக்கமான குறைபாடுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் என்கிற ஒரு பேர்ல வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் யசீத் தாத்தா பேரை வச்சுதான் ஏற்படுத்த முடியும். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபியர், ஜாபியருடைய பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆளு. இன்னொரு ஆளு அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் தமீம், தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத். பாப்பா பேர் ரெண்டு ஒன்னா இருக்குது, இவரும் யசீத் மகா அப்துல் ரஹ்மான், அவரும் யசீத் மகா அப்துல் ரஹ்மான். இவருடைய தாத்தா பேர் தமீம், அவருடைய தாத்தா பேர் ஜாபீர். அப்ப ஜாபீருடைய பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்காரு, தமீம் என்பவருக்கு பேரனாக வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ஒரு ஆள் இருக்காரு. இந்த அப்துல் ரஹ்மான் பின் யசீத் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து இந்த தமீமுடைய பேர இருக்காருல்ல, இவர் பலவீனமான ஆளு, இவர் ஆதாரத்துக்கு நிக்கவே செய்யாது. இங்க குழப்பம் வருதுன்னு கேட்டா, சாமுல இவர் சிரியா நாட்டுக்காரரு, சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு பலவீனமான ஆளு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த அப்துல் ரஹ்மான் அந்த நல்ல அப்துல் ரஹ்மான் இருக்காருல்ல, நல்ல அப்துல் ரஹ்மான் கெட்ட ரூபத்தை வச்சுக்கிறோம், நல்ல அப்துல் ரஹ்மான் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து நிறைய பேர் அறிவிக்கிற மாதிரி எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் யசீத்னா ரொம்ப தங்கமான ஆளு, திறமையான ஆளுண்டு. அவர் ஒருக்கா அந்த அபு உசாமா இருக்கிற ஊருக்கு வந்திருக்காரு. வந்திருக்கும் போது இவர் பார்க்கல, போய் பார்க்கல, அவர் நிறைய ஹதீஸ் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இன்னொரு தடவை அந்த அப்துல் ரஹ்மான் வர்றாரு, யாரு இந்த கிட்ட அப்துல் ரஹ்மான். அவர் வந்தவன அவர்கிட்ட ஹதீஸ்ல அப்துல் ரஹ்மான் வந்து கண்பு கேட்டு, உங்க பேர் என்ன? அப்துல் ரஹ்மான் யசீத். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அப்துல் ரஹ்மான் ஜாபீர் அந்த அவரா அப்படி நினைச்சுக்கிட்டு, இவர் என்ன பண்ற அபு உசாமா இவர்த்த கேட்ட செய்தியெல்லாம் அவர்த்த கேட்ட மாதிரி வச்சுட்டாரு. அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபீர் இவர் சொல்றாரு. ஆனால் ஜாபீருடைய பேரன் இவர் கேட்கவே இல்லை. ஜாபீருடைய பேரன் அப்துல் ரஹ்மான் வரும்போது, அது நல்ல அப்துல் ரஹ்மான் வரும்போது இவர் கேட்கவே இல்லை. அதே ஊருக்கு இந்த கெட்ட அப்துல் ரஹ்மான் போறாருல, அவர் அறிவிக்கும் போது அவருடைய பேரை கேட்கிறார், பாப்பா பேரை கேட்கிறார், தாத்தா பேரை கேட்கல. என்ன செஞ்சிட்டாரு, என் பேர் அப்துல் ரஹ்மான் யசீத், அப்துல் ரஹ்மான் நீங்க தானா எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டு அவர் சொல்றா அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் நல்ல, இவர் நல்லா அபு உசாமா நல்ல ஆள் தான். ஆனா அந்த ஆள் என்ன செஞ்சிட்டாருன்னா, தப்ப வழங்கிக்கிட்டு இவர் அந்த அப்துல் ரஹ்மான் வழங்கிட்டு சொல்லும் போது என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபீர் அறிவிக்கிறார். ஜாபீருடைய பேரன் இவர் விளங்கிட்டதுனால, விளங்கி கொண்டது தப்பு. அப்ப எதை கண்டுபிடிக்கிறாங்க கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் யசீத் போனார்ல முதல்ல,
அவர் போகும்போது எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க, அந்த அந்த சபையில் இருந்தவர்கள் யாருங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அப்ப இந்த சபையில் இல்லையே, இவங்க இருந்தாலும் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த சபையில் இருந்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நமக்கு மேலிடமா தெரியுமா? இது நுணுக்கம். நுணுக்கமான குறை என்று சொன்னா பல ஹதீஸுகளை ஒன்னா சேர்ந்து போட்டு புரட்டி ஆய்வு செய்யும் பொழுது அந்த இது பலவீனமாவது. இதே ஹதீஸ் வந்து அப்து ரஹ்மான் பின் யசீத் பின் ஜாபீர் என்கிற பெயரில் அவர்கிட்ட இருந்து எத்தனை பேர் விசாரணை ஏற்றுக்கிடுவாங்க, இவர் ஒரு விசாரணை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர் தமீமுடைய பேரனை ஜாபீருடைய பேரனிட தப்பா வழங்கி கொண்டு அவரை ஜாபீருடைய பேரன் குறிப்பிட்டவர். அதனால அவர் அந்த ஒரு அபூசாமாவுடைய மத்த விசாரணை ஏற்றுக்குவாங்க. அவருக்கு அவர்கிட்ட எந்த கொள்ளாரும் கிடையாது, தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டாரு, புயலாம் சொல்லிடல. அப்துல் ரஹ்மான் யசீதுன ரெண்டு ஆள் இருக்கிறது தெரியல. அவர் நல்ல அப்துல் ரஹ்மான் நினைத்துக் கொண்டு அறிஞர்கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சு எழுதிட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இது நுணுக்கமான இல்லத்து மகன், இது பிறகு இல்லத்துங்கிறது ஹதீஸ்களை பார்த்தால் கரெக்டா இருக்கும். உசாமா யார், அபு உசாமா நல்ல ஆளு, அப்துல் ரஹ்மான் யசீது பின் ஜாபீர் நல்ல ஆளு, இது கரெக்ட் தான். இவர் நல்ல ஆள், இவர் நல்ல ஆள் தான், ஆனா இவர் வேற ஆளு மாத்தி சொல்றாரு. அதான் உள்ள குறை, நுணுக்கமான குறை. இப்படி நுணுக்கமான குறைபாடுகள் வந்து உங்களுக்கு விளக்கி சொல்ற 100 வகை இருக்குது, 100க்கு மேல இருக்குது. ஒவ்வொரு வகையாக என்ன செய்ய நுணுக்கமான குறைபாடு வரும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒருத்தர் என்ன செய்வார் கேட்டா, ஒரு பேர் சென்னை மாதிரி பெரிய ஊர் வச்சுக்கிறங்க, சின்ன கிராமம் சரி வராது, பெரிய ஊரா இருக்குன்னு வைங்களேன், பசரா குஃபா மாதிரி பெரிய ஊரா இருக்கு. அந்த ஊர்ல வந்து அந்த உஸ்தாத் இஸ்மாயில்ங்கிறவரு இப்ராஹிம் வாழ்றாங்க. இப்ராஹிம்ங்கிறது பெரிய உஸ்தாது, இஸ்மாயில்ங்கிறது மாணவர் அந்தஸ்தில் உள்ளவர்னு வைங்க. இப்ப வந்து அவர்தான் இவர் அறிவிச்சாருன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஏத்துக்கிடுவாங்க, ஏன்னா ஒரே ஊருக்காரங்க, ஒரே ஊரா இருக்கனால ஏத்துக்கிறாங்கன்னு இருக்கு. ஆனால் அது போட்டு விட்டுருவாங்க, அறிவிச்ச உடனே இஸ்மாயில் இஸ்மாயிலிடமிருந்து இப்ராஹிம் அறிவிக்கிறார் போட்டு விட்டுருவாங்க. அப்புறமேல இந்த ஆய்வாளர்கள் என்ன செய்வாங்க, உள்ள நுழைஞ்சு இந்த இஸ்மாயிலுடைய வரலாறு ஆராய்வாங்க. இவர் வந்து மன்னரில் தான் இருக்கிறாரு, தாம்பரத்துக்கு போனதே இல்லை, அவர் தாம்பரத்தில் இருக்கிறார், சென்னை தானா, சென்னையில் இருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திச்சே கிடையாது. படமலை தாம்பரத்தில் இருக்கிற பார்த்திருக்கோமா, பார்த்தது கிடையாது. சென்னையா இருந்தா கூட திருவள்ளூர்ல இருக்கிற நிறைய பேர் நம்ம தெரியுமா, அமிர்தம் தெரியுமா, அப்படி இருக்கதான் எங்க ஒரு ஆளும் சார் பாரு தெரியாது. அப்ப இவரும் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான், ஒரே ஊருக்காரங்க தான். ஒரே ஊர்னு வந்த உடனே அவர்கிட்ட கேட்டுதானே இருப்பார்னு போட்டு விட்டுருவாங்க நிறைய பேர். அதுல வந்து குறை தெரியாது. சில அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா உள்ள நுழைஞ்சு ஆய்வு செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் கூட ஆய்வு செய்யாத வரைக்கும் சரியான அறிவிச்சு தான். நோய் தெரியாது, ஒரு நோயின்றது எக்ஸ்ரே பண்ணி பார்க்காத வரைக்கும் நல்லா தான் நினைச்சிட்டு இருப்போம். ஒரு ஆளுக்கு உள்ளுக்குள்ள நிறைய நோய் இருக்குது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல, அப்ப என்ன செய்வோம், ஆரோக்கியமா இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவர் அப்படி நினைச்சுதான் இருப்பாரு, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆஹா சரியில்லை, அப்பதான் அந்த முடிவுக்கு வருவோம். அந்த மாதிரி இவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்காததுனால மேலோட்டமா பார்த்து முடிவு பண்ணிடுவாங்களா. எக்ஸ்ரே பார்வை உள்ள ஆளுக்கு சில பேருக்கு திருமதி இமாம் தாரகுத்தினி இவங்க எல்லாம் அந்த எக்ஸ்ரே உள்ள ஆளுக்கு இல்ல கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அதை சொல்லிட்டு போகாம அது இப்படி ஒரே ஊர்ல சந்திச்சிருப்பாங்களா, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்ப்போம்னு சொல்லி அங்க போய் விசாரிக்கிறது. இவர் என்ன, இவர் மன்னடி தானே எங்கேயும் போக மாட்டாரு, கால் ஊன அவருக்கு உதாரணம் சொல்றாங்க, இங்க எங்க நடக்க கூட மாட்டாரு, அவர் இங்க வரவும் மாட்டாரு, அப்ப இவர் சந்திக்க முடியாத வேற ரெண்டு பேரும் சந்திக்கணும்னு எப்படி அறிவிக்க முடியும். ஒரு ஊர்ல இருந்துருக்காங்க, இவர்கிட்ட இருந்து அவருக்கு சங்கீதத்தோட விடுபட்டு போகுது. அப்ப சங்கீதத்தோட விடுபட்டு போறதுங்கிற எப்ப தெரியும், நுணுக்கமா 6000 தெரியும். இது மாதிரி குறை இல்லத்துங்கிற விளங்கிற வேண்டும், நுணுக்கமான குறை. அது மாதிரி இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு ஆள்கிட்ட அறிவிச்சிருவாங்க, யாரு இஸ்மாயில்கிட்ட இருந்து இப்ராஹிம் அறிவிச்சு விட்டார், இஸ்மாயில் வரலாறு தேடுவாங்க பர்ஃபெக்டான ஆளு, இப்ராஹிம் வரலாறு தேடுவாங்க பர்ஃபெக்டான ஆளு, ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்களா பார்த்திருக்காங்க, உடனே சரின்னு முடிவு பண்ணிடுவாங்களா, சகின்னு நிறைய அறிஞர் சொல்லிடுவாங்க. இந்த எக்ஸ்ரே பார்வை ஆளுக்கு என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நுழைஞ்சு பார்க்கும்போது இந்த இஸ்மாயில் இருக்கார்ல உஸ்தாது, இவர் ஒரு 65 வரைக்கும் தான் நல்லா இருந்தார், 65 மேல மெண்டல் ஆயிட்டாரு, அப்படி ஆயிரும். இந்த மருதி நோய் அல்சீமர்னு சொல்றாங்கல்ல, மருதி நோய் வந்துடும் சில ஆளுகளுக்கு, ஒன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிலையில் அவர் 65 மேல ஆகுறாரு வைங்க. இந்த இப்ராஹிம் வந்து 65 மேல தான் அவர் பார்த்தார், 65 நல்லா இருந்தார. அப்ப வந்து இஸ்மாயில் வந்து இப்ராஹிம் பார்க்க கிடையாது, எப்ப பாக்குறாரு, 65 ஆகி ஒன்னு கிடக்கும்னு சொல்லப்படா இருப்பாரு. அவர் நல்லா இருக்கான், நல்ல ஆளுங்கிறது வயசு வரைக்கும் தான் நல்ல ஆளு, 65 நல்ல ஆளு, நல்ல ஆளா இருந்தாலும் லபுத்து போயிடுச்சு, நேர்மை வேண்டா இருக்கிறான், லபுத்து இருக்கணும் கேட்டது கரெக்டா சொல்லக்கூடிய திறன் அதை இழந்துறாரு இவர். இப்ப என்ன செய்யறாங்க, உள்ள நுழைஞ்சு விசாரிக்கும் போதே இவர் எந்த வருஷம் வந்தாரு, எத்தனை வயசுல பார்த்தாரு, இவர் எத்தனை வயசுல மூளை குழம்புனாரு, மூளை குழம்புனப்புறதான் இவர் பாக்குறாரு. அப்ப எப்படி அது கரெக்டான அதிசயம் இருக்கு, அவர் ஆள் சரிதான், 66 வயசுல கேட்டிருக்கிறாரு, 66 உலக ஆரம்பிச்சிட்டாரு அவரு, ஆள் நல்ல ஆளா இருந்தாலும் அவர் உலர ஆரம்பித்த பிறகு ஒருத்தர் கேட்டிருப்பாரே, ஆனால் அப்ப என்ன செய்வாங்க, இந்த இப்ராஹிம் இஸ்மாயில் வந்து இப்ராஹிம் கிட்ட கேட்டது மட்டும் செல்லாது,
மற்றவங்க கட்டணம் எப்படி போடுவாங்க? இந்த ஆள்கிட்ட இருந்து யார் அறிவித்தாலும் செல்லும், இன்னென்ன ஆள் அறிவித்தால் செல்லாது. ஏன் செல்லாது என்றால், இவங்கள் எல்லாம் அவர் மூளை குழம்பிய பிறகு அவரை பார்த்தவர்கள். இதான் இல்லது இல்லது நுணுக்கம் நுணுக்கமா போய் பார்க்கறது. அப்ப இது மாதிரியான ஆராய்ச்சி எல்லாம் பொதுவான மக்களாம் நிறைய ரப்பர் நமக்கெல்லாம் முடியாது. நமக்கு நம்மளுக்கு நாங்க சொல்லல, எங்களை மாதிரி பெரிய மூளைமார்களுக்கு முடியாது. அவ்வளவு ரெஃபரன்ஸ் வேணும். அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, பெரிய ஆய்வு பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஆதாரங்களை ஆய்வு அவங்க சொன்னதை எடுத்தான் சொல்ல முடியுமே தவிர, நாங்க போய் இந்த எக்ஸ்ரே வேலை செய்யவே முடியாது. அதற்கான தகுதி பெற்றவர்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவு யாவ சக்தி நினைவாற்றலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இல்லத்திற்கான தேடி கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன செய்யணும், அது அறிஞர்கள் ஏதாவது நுணுக்கமான குறைபாடுகளை கண்டுபிடித்து மேலோட்டமா சகின்னு ஆயிரும். இது ஆனவன இல்லத்திற்காங்க எப்படி தெரியும் கேட்டா, இல்லத்துக்குண்டே புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. இழல்ங்கிற பேர்ல நிறைய பேர் நூல்களை எழுதியிருக்காங்க. அதுல ஒவ்வொரு ஹதீஸையும் தொகுத்து இதெல்லாம் சரின்னு சொல்றாங்க, அதுல உள்ள இந்த குறை இருக்கு, இந்த நுணுக்கமான குறை இருக்குன்னு பட்டியல் போட்டு ஹதீஸை எழுதி போடுவாங்க. அப்படி அதுல இழல்ல சுட்டிக்காட்டி இருப்பார்களே ஆனால், அந்த சுட்டிக்காட்டி விவரம் சரியாகவும் இருக்குமே ஆனால், காரணம் சரியாகவும் இருக்குமே ஆனால், அப்போ அது பலவீனமாயிக்கணும். சரியா, இது இழல்ங்கிற ஒரு மேட்ருக்கு இல்லத்துங்கிற விஷயத்த அவ்வளவு போதும். அடுத்ததாக டாபிக் என்னன்னு கேட்டா, இப்ப சரியான ஹதீஸ்ங்கிறோம்ல, இந்த சரியான ஹதீஸ்ல முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா, அதாவது நேர்மையா இருக்கணுங்க, ஆளை பார்க்கணும், ஆள் நேர்மையா இருக்கணும், ஆள் வந்து யாவ சக்தி உள்ளவராக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு இருக்க வேண்டும். இதோட சேர்ந்து சாது சுதூது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதை விட வலிமையான அறிவிப்புக்கு மாத்தமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். அதை விட வலிமையான அறிவிப்புனா என்ன, அவர் அறிவிக்கிறதை விட வலிமையான என்ன, ஒரு சகாபி அறிவிக்கிறாரு, ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறாரு, ஒரு பத்து பேர் வேற மாதிரி. இப்படி உதாரணம் செய்யுங்களேன், ஒரு சபையில ஒரு உஸ்தாத் இருக்காரு, சுஃபியான் ஒரு உஸ்தாத் இருக்காரு. அவர்கிட்ட வந்து அஞ்சு பேர் மாணவர்களா இருக்கிறாங்க, அவர்கிட்ட படித்த மாணவர்கள் அஞ்சு பேர். அவர் சொன்ன ஒரு ஹதீஸை அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க. அவர் சொன்ன ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அஞ்சு பேர் அறிவிக்கிறாங்க. அஞ்சு பேர் அறிவிக்கும் போது நாலு பேர் எப்படி அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, அவர் வந்து இந்த மாதிரி எட்டக்கா தொழுதா சொன்னாரு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எட்டரக்காத் ரசூலுல்லாஹி தொழுதாக, உதாரணத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டரக்காத் தான் தொழுதார்கள் என்று சுஃபியான் சொன்னதாக, அறிவிப்பாளர் வரிசையோட சொன்னதாக நாலு மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்றாரு கேட்டா, அதே ஆசிரியருடைய மாணவர் அதே அறிவிப்பாளர்கள் தொடர்ல என்ன சொல்றாரு கேட்டா, எனக்கு நான் சுஃபியான் எனக்கு சொன்னது என்ன கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து ரக்காத் தொழுதாக சொன்னார்கள், அப்ப அல்லது எட்டு ரக்காத் தொழவில்லை, எட்டு தொழுத இல்லை என்று சொன்னார்கள், இருக்கிறது இல்லைன்னு அறிவிச்சுட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க வந்து எட்டரக்கா தொழுதா சொல்றாங்க, இவர் எட்டரக்கா ரசூலுல்லாஹி தொழுத இல்லைன்னு அறிவிக்கிறாரு, ரெண்டு பேருக்குமே ஆசிரியர் இவர் தான், அவர் வேற ஆள்கிட்ட கேட்டாது ஒரு கணக்கு, இதே சுஃபியான்ட்டு தான் அஞ்சு பேரும் கேட்டிருக்காங்க, அஞ்சு பேர் கேட்டு நாலு பேர் வந்து சாப்பிட்டாருங்கிறாங்க, ஒரு ஆள் சாப்பிடலங்கிறாங்க, ஒரு ஆள் செய்யறாங்க. இந்த மாதிரி நாலு பேர் சொல்வதற்கு முரணாக ஒருவர் அறிவிக்கிறார், இவர் நல்லவராக இருந்தாலும், இவர் திறமையான ஆளா இருந்தாலும், இவருடைய நாணயத்தில் எந்த குறையும் இல்லாவிட்டாலும், நாளா ஒன்னாங்கிற வகையில் இவர் பலவீனமாயிருந்தார். இப்ப ஆள் பலவீனம் வேற ஹதீஸ் தள்ள மாட்டோம், நாலு பேர் பலமா ஒரு ஆள் பலமா, நாலு பேர் உறுதிப்படுத்துகிற ஒரு செய்திக்கு மாற்றமா ஒருவர் சொல்வாரே ஆனால், அந்த ஒரு பலவீனத்தின் காரணமாக அந்த ஹதீசி தள்ளுவாங்க, அவரை தள்ள மாட்டாங்க, அவரை தள்ள மாட்டாங்க. அந்த இதுல யாவது குறைவா இருப்பாரு, ஏதோ இல்லைங்கிற வார்த்தை அவர் கவன குறைவா நினைஞ்சிட்டாரு, இருக்குங்கிறதுக்கு பதிலா இல்லைன்னு தன் சிலிப்புல சொல்லிருக்கலாம். பேசும்போது சில விஷயத்தை வந்து உடன்பாடா பேசணும், எதிர்மறை நம்மளே சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு ஆள் நினைஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். இதனால வந்து அவரை நம்ம தள்ளக்கூடாது. எதை தள்ளிடுறேன், அவருடைய அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு ஹதீஸை மட்டும். இந்த அஞ்சு பேர் மாணவர் ஒரு ஆசிரியர்கிட்ட அஞ்சு பேர் படித்து, அஞ்சு பேர்ல நாலு பேர் அறிவிக்கிற செய்திக்கு முரணாக ஒரு மாணவர் அறிவித்தாரே ஆனால், அந்த ஒரு மாணவருடைய ஹதீஸ் தள்ளிடணும். ஏன் தள்ளனே, இது சுது, அதாவது அதை விட வலுவானதுக்கு மாத்தமா இருக்குது. இவர் பலவீனம் கிடையாது, இவர் நல்ல ஆள் தான், ஆனா அந்த செய்தி என்னவாரு, செய்தி பலவீனமா இருக்கிறது. எதனால் பலவீனமா இருக்கிறது, அவருடைய நாலு பேர் சொல்றதுக்கு மாத்தமாக இது இருக்கிறது இப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இது என்னது, இது தள்ளிடுறோம். அதே மாதிரி வந்து இதுல முக்கியமா இதைத்தான் ஹதீஸ்கள் போட்டிருக்கிறாங்க மேலோட்டமா. ஆனால் சாதுல பெரிய சாது என்ன தெரியுமா, இவர் அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸ் குரானுக்கு மாத்தமா இருக்கு. குரான் எத்தனை வருட அறிவிப்பு, எத்தனை வருட அறிவிப்பு, அம்புட்டு சகாபாங்க அறிவிப்பு. அதாவது ஒரு நாலு சகாபிக்கு மாத்தமா ஒருவர் சொன்னாரே ஆனால், அந்த நாளை தான் நாங்க ஏத்துக்கிறோம், அந்த ஒருவரை தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னா அதை ஹதீஸ் மறுப்புன்னு யாரும் சொல்லல.
ஹதீஸ் ரூல் அம்புட்டு ஹதீஸுடைய இலக்கணத்தில் அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க சுதூதுன்னு சொல்லி. எல்லா ஹதீஸ் கலையில உள்ளவங்கள இந்த மாதிரி ஹதீஸ் சரியில்லை, இந்த மாதிரி ஹதீஸ் நம்பகமான நால்வருக்கு மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், நம்பகமான மூவருக்கு மாற்றமாக ஒருவர் அறிவித்தால், ஒரு ஆசிரியருடைய மாணவர் அறிவித்தாரேயானால் அப்ப அந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் அல்ல என்று சொல்லி ஏகமானதா எல்லாரும் சொல்றாங்க. அப்ப நான் ஒரு பொய்யரான்னு யாரும் கேட்கவே இல்லை. அப்படி சொல்லுமே என்ன செய்யல, அப்ப அந்த ஹதீஸ் சொன்ன பொய்யரா, அவர் அயோக்கியரா, அவர் கேடு கட்டவரான்னு யாரும் கேட்கல. இப்ப வந்துகிட்டு குரானுக்கு மாத்தமா இது இருக்கு வேணான்னு சொன்னவன அவன் பொய்யாளா கேக்குறான். எப்படி குரான்ங்கிற எத்தனை அறிவிப்பு, ஒவ்வொரு சஹாபியுடைய அறிவிப்பு இருக்குல்ல, இதுதான் குரான் என்று அபூபக்கர் சொன்னார், அதுக்கு அறிவிப்பாளர் அபூபக்கர், அதுக்கு அறிவிப்பாளர் உமர், அதுக்கு அறிவிப்பாளர் உஸ்மான், அதுக்கு அறிவிப்பாளர் அலி, அதுக்கு அறிவிப்பாளர் 10 அஸ்ரத் முபஷரா சொர்க்கவாசிகள், அதுக்கு அறிவிப்பாளர் பத்ரியன்கள், அதுக்கு அறிவிப்பாளர் உஹதியன்கள், அவ்வளவு பேர் வருவாங்க, அனைத்து முஹாஜிர்கள், அனைத்து அன்சார்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்ப இதுல வந்து 4 பேருக்கு மறுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஹதீஸ் ஹதீஸ் அப்படி தள்ளி நிறைய வச்சிருக்காங்க. 4 பேர் சொன்னது மாத்தமா இருக்கிற காரணத்தினால அந்த ஹதீஸ் தள்ளப்படும் என்று நிறைய ஹதீஸ்களை சாது சாதுன்னு போட்டு தள்ளி வைத்து விட்டு இப்படி சொன்ன உடனே என்ன கேள்வி கேட்கறாங்க, குரானுக்கு மாத்தமா இருந்தேன் தள்ளனு அப்ப போய் சொல்றப்ப அம்பிட்டு போய் சொல்றாங்களா, அப்ப அல்லாஹ் போய் சொல்றானா, எப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க. இவர் சொல்ல ஏத்து முரண் நேர் மாத்தமா இருக்குமையானால் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன்ல பொய் மாதிரி வந்துருதே, அப்ப பொய் சொன்ன அல்லாவா, அது அத்தனை பேரும் பொய் சொன்னது ஒரு ஆள் தான் உண்மையாளரா, என்ன முடிவு வர போறீங்க, ஒரு மனிதர் எதை பிழை செஞ்சிருக்கலாம் யாரும் நமக்கு தெரியாது, 5 அறிவிப்பாளர் இருப்பாங்க, 5 இவரும் சொல்லியிருக்கலாம் அவரும் சொல்லியிருக்கலாம், எல்லாரும் பார்த்தா நல்லவங்களா இருக்கிறாங்க, வெளிப்படையா வெளிப்படையா உள்ளவங்க எல்லாம் கன்ஃபார்மா நல்லவங்க நம்ம சொல்ல முடியாது, நம்ம சக்தி உட்பட்டு நல்லவர்கள் சொல்லியிருக்கிறோம், புகாரியும் நல்லவர் சொன்னா அல்லாட்ட நல்லவரா, புகாரி நல்லவர் சொல்லிட்டாரு புகாரி அல்லவா, புகாரி நல்லவர் சொன்னால் காரணத்தை தான் சொல்றாரு, அவரு புகாரி எதோ சொல்றாரு, அவருக்கு தெரிந்த காரணங்களை வைத்து சொல்கிறார், தெரியாமல் எவ்வளவு இருக்கலாம், மெசேஜ் முரண்படுது, நம்ம ஆளை பார்க்கறோம் ரெண்டாவது பார்க்கறோம் மெசேஜை பார்க்கறோம், என்ன இந்த கருத்து இதுக்கு நேரம் மாத்தமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்ப நான் நடைமுறை தெரிஞ்ச விஷயம் சூனிய விஷயம் இருக்குன்னு வைங்களேன், ரசூல் லாபு சூனியம் இருந்தாங்க, சூனியம் இருக்காங்க டாபிக் விட்டுருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்தார்கள் ஒரு ஹதீஸ் வருது, அது எத்தனை பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் சொல்லிட்டு போட்டோம் வருதா, அல்லா குரான் என்ன சொல்றான்னு கேட்டா, கால வாலிமூன அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபி ஊன இல்லா ரஜுன மசூரா, சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றுகிறீர்கள் என்று முஸ்லீம்களை பார்த்து அநியாயக்காரன் சொல்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான். அல்லா குரான் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அநியாயக்காரங்க எல்லாம் சொல்றாங்க முகமது சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாரு, சூனியம் செய்யப்பட்டவரை தான் முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்கள், சுய நினைவோடு உள்ள ஒரு ஆளை பின்பற்றவில்லை அப்படின்னு யார் சொல்றார், அநியாயக்காரன் சொல்கிறான் என்று குரான் சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்வது அநியாயக்காரன் சொல்லுவான், ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்ய முடியாது, தெளிவான குரானுடைய வசனத்தில் இருக்கு, ரெண்டு இடத்துல இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட முடியாது என்று அல்லாஹ் சொல்றான், எவனாவது சூனியம் செய்யப்பட்டதா சொன்ன அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சொன்னதாக அத்தனை சகாபாக்களும் அறிவிக்கிற அவ்வளவு அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், 4 அறிவிப்பாளர்கள் மாற்றமாக இருக்கவில்லை, அத்தனை சகாபாக்களுடைய அறிவிப்புக்கும் அத்தனை தாபியங்களுடைய அறிவிப்புக்கும் அத்தனை தலைமுறையிலே 14 நூற்றாண்டு தலைமுறையினரும் சேர்ந்து குரான் சொன்னாங்களே அதுக்கு மாத்தமாக ஒரு 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ சொன்னால் நம்ம என்ன என்ன முடிவு வரணும், என்னடா 4 பேர் சொன்னது ஒரு ஹதீஸ் எத்தனை தள்ளி விடுறீங்க, அப்ப குரானுக்கு மாத்தமா இருக்குன்னு சொல்லும் மட்டும் எப்படி கோபம் வருது உங்களுக்கு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, குரானை ஓதுவாங்க அது தொண்டக்குழியை கடக்காது, குரானுடைய மதிப்பு கூட வச்சிருக்கணும், ஹதீஸ் மதிக்கத்தக்கது, குரானுக்கு சமமானது கிடையாது. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் சமமானது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நம்ம வாழ்ந்தோமே ஆனால் ரசூலுல்லாஹ் வாயினாலே ஹதீஸையும் கேட்போம் குரானையும் கேட்போம் சமமானது. இது மற்றவங்க 4 தலைமுறையை தாண்டி சொல்லப்படுகிறது. அப்ப இவர்கள் கரெக்டா சொல்லி இருந்தால் சரியானது, இவங்க கரெக்டா சொல்லி இருக்காவிட்டால் தவறானதா போயிடும். அப்ப டவுட் வரக்கூடிய ஒரு விஷயத்தையும் உறுதியான ஒரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையான காரணங்களை வைத்து நல்லவர்கள் சொல்றாங்கன்னு ஏத்துட்டு போயிருவோம், அப்படித்தான் அம்பிட்ட ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். ஹதீசுகள் எல்லாத்தையும் நம்ம தொழுகையில இருந்து அனைத்து ஹதீசெல்லாம் கிடைக்குது, நோம்பு சட்டம்லாம் ஹதீசெல்லாம் எடுக்கிறோம், ஜகாத்து ஹஜ் சட்டம்லாம் ஹதீசெல்லாம் கிடைக்குது, எடுத்துக்கிட்டுதான் செய்யறோம், எங்க வருது பிரச்சனை, இவ்வளவு குரான்ல சொல்வதற்கு மாத்தமாக ஒரு அறிவிப்பு சொல்லப்படுமே ஆனால் நிறைய இருக்கிற அந்த முரண்பாட்டுக்கு ஒரு உதாரணத்தான் சொல்றேன். இப்ப ரசூலுல்லாஹ் சிகர் செய்யப்படவில்லை என்பதற்கு எக்கச்சக்கமான சான்றுகள் இருக்கிறது, புஸ்தகம் போட்டிருக்கிறோம் பாத்துக்கிறேங்க,
உதாரணத்துக்காக சார் இப்படி வரும்போது இவங்க என்ன பேசுறாங்க பாருங்க, எத்தனை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, 4 சஹாபி அறிவிச்சிருக்கிறாங்க, எத்தனை கிதாபுல இருக்குது, அப்படித்தான சாதம் இருக்குது, நீ சொல்லி ஹதீஸ்ல சாதம் அதுவும் அப்படித்தான இருக்குது, எத்தனை கிதாபுல அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கிதாபுல நமக்கு என்னங்கிறேன், இந்த கிதாபுக்கு நிகராகும் அத்தனை கிதாபு, எத்தனை கிதாபு இருந்தாலும் கிதாபுள்ள அல்லாவுடைய கிதாபுக்கு சமமாகுமா? அப்ப அல்லாவுடைய கிதாபில் உள்ளதுக்கு மாற்றமாக வந்தால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான், ஹதீஸ் காலையில் எதிர்க்குது, குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது மறைமுகமாகவும் ஹதீஸில் இருக்கிறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறார்கள். மறைமுகமா எங்க இருக்கிறது? நேற்று சொன்ன அந்த சுதுகுதிலே இருக்கிறது. மறைமுகமா எங்க இருக்கிறது? அதைவிட வலுவானதற்கு மாற்றமாக இருந்தால் ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்து அவர் அறிவிக்கிற செய்தி அதைவிட வலுவான செய்திக்கு மாற்றமாக இருந்தால் அது ஏற்கக்கூடாது, சஹி இல்லை சொன்ன வலுவான செய்தி. இதுக்கு மேல வலு என்ன இருக்கு? குரானுக்கு மேல வலுவான செய்தி என்ன பாருக்குது? அப்ப அந்த வலுவான செய்திங்கிறது இவங்க எங்க கொண்டு பாக்குறாங்க? ஹதீஸ்ல பாக்குறாங்க. 4 பேர் மாத்த ஒத்து தள்ளு சாதம் தள்ளி வச்சிருக்கீங்களே, அப்ப வலுவுலையும் வலுவுலையும் வலுவா இருக்கிற குரான் அதுல அடங்கி இருக்கிறது. ஒண்ணு தெளிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள், தெளிவான வார்த்தைகளை கொண்டும் ஹதீஸ்களை அறிஞர்கள் குரானுக்கு மாத்தமா உள்ளது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கு பிறகுதான் அறிவிப்பாளர் பாக்குறோம், முதல்ல மேட்டரை பார்த்துருவோம், அது மேட்டரெல்லாம் பார்த்த பிறகுதான் சரியா தவறான முடிவுகள் வரும் என்ற மாதிரி எல்லாம் அறிஞர் நினைச்சிருக்காங்க, தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது போக இன்னும் நீங்க பாக்கணும். இப்ப அபலாய் குரான் எல்லாம் சொல்றான், 482 அபலாய் எத்தனை குரான், குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலகுக்கான மின் இந்திய கைரில்லாகி, இது அல்லா அல்லாத வேற யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமையானால் கதீரா, இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் கண்டிருப்பார்கள். இது வந்தது அல்லாட்ட, அல்லாட்ட இருந்து வந்தா முரண்பாடு இருக்காது, சரியா? முதல் விஷயம் என்னது? வகையில் முரண்பாடு இருக்கவே செய்யாது. வகின்றா ஒரே மாதிரியா, மனுஷன்றா முரண்பாடுலாம் வரும். அல்லாஹ் வந்து மனுஷன் மறந்துடுவான், யாவசத்தியா இருப்பான், டென்ஷன் ஆயிருவான், கோபமா இருப்பான், உணர்வுன்னு சொல்லிடுவான், அதெல்லாம் வரும் மனுஷனுக்கு, படைச்ச இறைவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப இறைவன் இருந்து வரக்கூடிய செய்தியில முரண்பாடே இருக்காது. முரண்பாடு இல்லாமல் இருப்பதுதான் இது இறை வேதம் சார்ந்து சிந்தித்து பாடுறான். அல்லாஹ் குரான் சொல்றான், குரானுடைய தகுதி என்ன? முரண்பாடு. அப்ப ஹதீஸ்கள் வந்து குரானுக்கு விளக்கமாக இருந்தா தான் ஏற்றுக்கணுமே தவிர, முரண்பாடா இருந்தால் வகையில் விளங்குதுல, முரண்பாடா இருந்தா அல்லாட்டு வந்தது இல்ல. நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? குரானையே முரண்பாடு இல்லாம இருக்கிறதுனாலதான் இது அல்லாவிடமிருந்து வந்தது சிந்திங்கிறான். அவளா எத்த தப்பருணும் குரான், குரானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? உலவுக்கான மின்னின்றி கயிறில்லா, இது அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருக்குமே ஆனால் லவஜது ஃபீஹி இஸ்திலாபன் கதீரா, இதுல அநேக முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள், பார்க்க முடியாது. சவால் அல்ல விடுறான், சவால் விடுறான், முரண்பாட ஒரு முரண்பாட காட்டு குரான்ல. அப்ப வகையில முரண்பாடு வராது அல்லாட்டு இருந்து. அப்ப ஹதீஸ் வகிதானே, அது அல்லாட்டு வந்தது தான் நம்ம நம்புறோம். குரான் எப்படி வகையாக இருக்கிறதோ ஹதீஸும் வகிதான். ரசூலுல்லாஹி உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அவங்க தன்னுடைய வாயால் சொன்னதான் ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதா இருக்குமே ஆனால் அது குரானுக்கு ஒட்டிதான் வரும், குரானுடைய இணங்கிதான் வரும், குரானை எதிர்த்து வராது. ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து வந்திருக்குமே ஆனால் குரானுக்கு எதிராக வரவே வராது. அப்படி ஒரு செய்தி இருக்குமே ஆனால் அது அறிவிப்பாளர்கள் எதை பிழை விட்டிருப்பார்கள், அவங்களுக்கு திருவிழா ஆராய தேவை கிடையாது, நம்ம இமான காப்பாற்ற முடியுமோ நம்ம எடுப்போம். அவங்கள யாரு பையன் தெரியவே இல்லை, அவங்க காலத்துல கண்டுபிடிக்க முடியல, நல்லவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையில் கெட்டவர்களா இருக்கலாம், கெட்டவர்கள் சொன்னவர்கள் நல்லவராக இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஒரு மெசேஜை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் தப்பான முடிவு எடுத்துருவாங்க, நல்லவரை கெட்டவரையும் பார்த்து தீர்ப்பளிச்சு தவறா தீர்ப்பளிப்பேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான அடிப்படை இருக்கும் பொழுது அவர்கள்லாம் கெட்டவர்களா? அது சொல்ல மாட்டோம். சூனியத்தை பற்றி அறிவித்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்பதற்கு வெளிப்படையான சான்று கிடைக்கவில்லை. ஆனால் இந்த செய்தி குரானுக்கு மாத்தம் என்று எங்க அறிவுக்கு தெரிகிறது. குரானுக்கு மாத்தம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குரான் ஃபர்ஸ்ட், குரான் வந்து குரான் வந்தாலும் நான் இதான் சொல்ல வேண்டியன்னா தொண்டக்குடிய கடக்கல குரான் வாயில ஓதிக்கிட்டு இருக்கிறேன். இங்க போகல உண்ணும், இங்க போகல குரான் இதுக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கே தவிர இங்க உள்ளத்தில் இறங்கல. உள்ளத்தில் இறங்கினா கருத்தோட இறங்கி இருக்கும். அப்ப எமருக்கூன இஸ்லாத்தை விட்டு ரம்யத்த சகமி வில்லிலிருந்து அம்பு வெளியேறி விடுவார்கள். யாரு? குரான வாயில மட்டும் பேசிக்கிட்டு குரானுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காம குரான் ஒண்ணு சொல்லிவிட்டால் அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. அதை முதல் விளங்கணும். ஹதீஸ் எல்லாம் வந்து மனிதர்கள் அறிவிக்கிறது பிழை வரலாம்னு சாத்தியக்கூறு உள்ளது. எந்த சாத்தியக்கூறும் இல்லாத குரானை பொறுத்த வரைக்கும் அது எங்க ஒன்றை வைக்கணும்?
இது அல்லாஹ்வை எப்படி இடத்துல வைக்கிறோமோ உயர்ந்த இடத்துல பேச்சுக்கள்ல முதல் இடத்துல வை. எல்லாத்துல அல்லாஹ்வை தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அல்லாஹ்வோட இடத்துல ரசூல் வைக்க மாட்டோம்ல. அந்த மாதிரிதான் பேச்சுக்கள்ல அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா. ரசூலுல்லாஹ் ஒரு உரையை சொல்வார்கள், அஸ்தகுல் ஹதீஸ் பேச்சுகளில் மையானது கிதாபுல்லா தான், அல்லாஹ்வுடைய வேதம் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்ணியத்தோடு பார்க்கணும். அது முரணா தந்துட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது குரானை எதுக்குறீங்கன்னு அர்த்தம், குரானை ரசூலுல்லாஹ் எதுத்தாங்கன்னு அர்த்தம். குரானுக்கு தான் ரசூலுல்லாஹ் பேசணும்னு சொல்ல வரீங்களா? அப்ப அதை பத்தியெல்லாம் கவலை இல்லாம அப்ப என்ன எதனால செய்யறாங்கன்னா, உள்ளத்தில் இறங்கியவர்கள் தான் வரும். ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க, என்ன ஒருத்தவன் சரியாக பங்கு வைக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் அந்த ஹதீஸ் வரும். ஒருத்தர் என்ன செய்வார்னா, ரசூலுல்லாஹ் வந்து பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது அவங்க வந்து ஊருக்காரால் மதீனா மக்காக்காரவங்க, மக்கா ஆளுக்குங்கிற அடிப்படையில் பார்க்காம அவங்க வெளியிலும் வந்திருக்கிறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. வீடு வாசல் கிடையாது, சொத்து சுயம் கிடையாது, இந்த ஊரில் உள்ள ஆளுக்களுக்கு எல்லாம் இருக்குது, இவங்க தான் வீடு வாசலாம் கொடுத்துருக்காங்க. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்கன்னா, வறுமையை கவனித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. அவங்க தேவையை தான் கவனிச்சாங்க. இந்த ஆளுக்கு என்ன ஓடிடுச்சுன்னா, ஆள் பார்த்து கொடுக்குறாரு, ஊர் ஆளு ஊர் ஊர் மக்காக்காரர் பிரிக்கிறார், ரசூலுல்லாஹ் பிரிக்கிறது. அந்த மாதிரி போட்டு யார சூழலா ஏதில் அல்லாவுடைய நேர்மையா நடங்கள், யார சூழலா இத்தக்கில்லா அல்லாஹ் பயப்படுங்க. ஒருத்தன் எந்திரிச்சு கேட்கறா, நீங்க வந்து அல்லாஹ் பயப்படுங்க என்ன பிரிவு, அவங்க இருபது அவருக்கு பத்து கொடுக்குறீங்க, அவன் பார்வை தெரிகிறது இருபது பத்து, இந்த உதாரணத்துக்கு இருபது பத்துங்கிறான், கூட குறையன் வர்றதுக்காக சொல்றான். அப்ப அவருக்கு மட்டும் நூறு, இவருக்கு மட்டும் ஐம்பது, இப்படிங்கிற மாதிரி இத்தக்கில்லான்னு என்ன செய்யறாங்க, நான் அல்லாவை அஞ்சலா எவன் அஞ்சுறது, நான் நேர்மையா நடக்கலன்னா எவன் நடப்பான், நான் சில காரணங்களை வைத்து என்ன செய்வேன், தேவைகளை வைத்து தீர்ப்பளிப்பேன், நீதியா தான் அளிக்கிறேன், அது தக்க காரணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய சந்ததிகளில் சிலர் தோண்டுவார்கள், இவனுடைய வழித்தோன்றர்கள் சிலர் தோண்டுவார்கள், அவர்கள் குரானை ஓதுவார்கள், அவர்களுடைய குரான் வந்து தொண்டைக்குரிய ஒரு கிடக்காது, இஸ்லாத்தை விட்டு எகுருஜூரம் இஸ்லாமி ரம்யத்து சகமி, அம்பிலிருந்து வில்லிலிருந்து அம்பு வெளியேறுவதை போல இழுத்துட்டா வேகமா ஓடி போயிரும்ல, மெதுவா போவாது, அந்த அந்த பாஸ்டாக நினைச்சுவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்ணாங்க. இது யாருக்கு பொருந்தும்? இது சொல்லிக்கிட்டு இது நம்மளுக்கு பொருந்துறாங்க. இந்த பேடிக்கை பாருங்க, இதுல இந்த ஹதீஸ் டாபிக் எதை சொல்லுது, குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததான் சொல்லுகிறது, குரானுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு கூட்டம் உருவாங்க. அது யாரு? நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் சொல்லிக்கொண்டு, அது வந்து ஆபாசமா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் மேடையில் பேச முடியாத அளவுக்கு அந்த ஹதீசுடைய வாசகங்கள் இருந்தாலும் இட்டு கட்டப்பட்டது என்று மூளைக்கு தெரிஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன், சொன்னாளுக்கு அறிவிப்பாளர் கரெக்டா இருக்காங்க, குரான் பேசாத, இவன் தானே குரான், குரான் உள்ளத்தில் இறங்கல, குரான் தொண்டக்குழியோட இறங்கலையே, உள்ளத்து போகலையே, சிந்தனைக்கு போக காணாம வாயில மட்டும் குரான் குரான் போகுது, பாத்தியா ஒரு மத்தனாய்த்தான். அப்ப இந்த மாதிரி இந்த சலப்புகள் சொல்லிக்கொண்டு நவீன ஹதீஸ் காப்பாளர்கள் வேஷம் போடுறாங்களே, அவங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, குரான தொண்டக்குழியை விட்டு தாண்டி இறக்கு முதல்ல, இது சரி விளங்கிடுவேன், இங்கனுக்குள்ள வச்சுட்டு இருக்கான், ஓதுறது மட்டும் விளங்கு, சிந்தி குரானுக்குரிய மரியாதையை கூடு, குரானுக்குள்ளே சிம்மாசனத்தை உட்கார வை, இதய சிம்மாசனத்தில் எதை உட்கார வைக்கணும், குரானை வச்சுட்டு மதுரை கீழே இறக்கி போடு, அப்ப தெரியும் இதுக்கு மாத்தமா அதுவா, இதுக்கு கிட்ட இருக்கிறதா, இதை வந்து இது இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். அப்ப இதை சிந்திக்காத வகையில் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு பேரு ஹதீஸ் மறுப்பாளரான், இவன் குரான் மறுப்பாளர், இப்படி செஞ்சவர்கள் நம்ம ஹதீஸ் மறுப்பாளர், நீ யாரு, குரான் மறுப்பாளர், குரான் மறுப்பாளர்களா போவதை விட நீ ஹதீஸ் மறுப்பாளர் சொல்லி பெட்டர். ஆனா நாங்க ஹதீஸ் மறுப்பாளர் இல்ல, எங்களுடைய எல்லா சுண்ணத்துக்கும் ஹதீஸ் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஹதீஸ் ஆதாரத்தை வைத்தா சின்ன சின்ன விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கிறோம், குரானோடு மோதும் போது மட்டும் என்ன செய்கிறோம், அதை செய்யணும், அது உசூல்ல இருக்கிறது, நீ சொன்ன ஹதீஸ்ல தஃப்ஸீர்ல இருக்கிறது, அதை விட பலமானதுக்கு நீ செஞ்சு இருக்கிறாய் சாது என்ற பெயர்ல, இதை வச்சுக்கணும். அடுத்து என்ன செய்யறாங்கன்றா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்சல் நான் இலக்கிய இருக்கிற இந்த வேதத்தை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம், லித்து பையின லின்னாசிமா நுசுல இலகும், மக்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இதுக்கு வந்தாங்க, குர்ஆன் விளக்குறதுக்கு, குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னது விளக்கமா, அது விளக்கு வரணும் என்ன அர்த்தம், அதுக்கு இணங்கி போனது விளக்கம், ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கேன்னு சொல்றான், நீ என்ன செய்யணும், குர்ஆனை விளக்கணும், சூனியம் செய்யப்பட்டவரை தான் பின்பற்றுகிறீர்கள் சொல்றான்ல, அதுக்கு விளக்கம் என்ன, சூனியம் செஞ்சான் விளக்கம், இது சூனியம் செய்யப்பட்டதா சொல்ற அநியாயக்காரங்கிற குர்ஆன், அது விளக்கு வந்துட்டு எனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க, இது விளக்கமா எதிர்ப்பா மறுப்பா, அது குர்ஆனுக்கு விளக்கமா வந்த ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு சூனியம் செஞ்சாங்க எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன சொல்ற, அநியாயக்காரன் தான் உனக்கு சூனியம் சொல்லுவான், எவனும் நம்பாத, உனக்கு சூனியம் முடியாது, அநியாயக்கார பைய பொய்ய சொல்றான், ஒரு காலத்தை வெற்றி பெற மாட்டார்கள், இந்த மாதிரிலாம் வாசகம் அதுல வருது,
ஒரு காலத்துக்கு நேர்வழி பெருமாட்டா சபீலா இப்படி சொன்னவங்க நேர்வழி பெருமா போல வசனத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்கிக்கிட்டு அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் ஆனால் எனக்கு சுனி அஞ்சு விட்டார்கள். என்னங்கடா இது, எங்க நீங்க போறீங்க? அப்ப நேரடியா ரசூலுல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு போர் செஞ்சாங்களா? அப்ப அல்லாஹ் உனக்கு சுனி செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான், எனக்கு செஞ்சு விட்டார்கள் ரசூலுல்லாஹ் யூதன் செஞ்சிட்டாங்கன்னா அப்ப என்ன என்ன நீங்க வழங்கி இருக்கீங்க குர்ஆன? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 16:44 சொல்றான், லித்து பையினலின் அசிமானுசில இல்லையன், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ விளக்கணும், அதுக்கு தான் உனக்கு வேதம் தந்திருக்கிறேன், விளக்கு இருக்கிறாத. இவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் எதிரியாக பாக்குறாங்க, குர்ஆனுக்கு எதிரியாக சில சில ஒன்னு ரெண்டு செய்திகளை 100-50 இருக்கட்டுமே, 100 கூட இருந்துட்டு போதே, 200 கூட இருக்கட்டுமே, 30-40 ஹதீஸ்ல ஒரு 200 பிள்ளை வராதா, 200 விஷயம் மாத்தமா வராதா? அப்ப அப்படி 200 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், நம்பர் முக்கியம் இல்ல. இன்னைக்கு கண்டுபிடிக்காதவன் நாளை கூட விதிய கூட கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு சரி நினைச்ச கூட உணர்ந்து சிந்திக்கும் போது இது குர்ஆனுக்கு மாற்றம் கண்டுபிடிக்கலாம், அது பட்டியல் போட முடியாது. அடிப்படை என்ன, குர்ஆனோடு மோதினால் அது ஹதீஸா இருக்க முடியாது, வஹி முரண்படாது. ரசூலுல்லாஹ் விளக்கம் தான் செய்வாங்க, எதுக்க மாட்டாங்க, இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், 41-42 லா யாத்தீஹில் பாத்திலு, இந்த குர்ஆனில் வேதத்தில் பாத்தில் வராது, தவறானவை வராது. மிம்பைனி எதைஹி, முன்னரும் வராது, உலாமின் கல்வி பின்பக்கமா வராது, அதை எந்த பக்கமும் வராதுங்கிறது அப்படி போறான்ல. ஏ தன்சீலுமின் ஹக்கீமின் ஹமீர், முன்னறிவாளனாகிய என்னிடமிருந்து வந்திருக்கிறது, விவரங்கள் டாக்டர் வரல இந்த குர்ஆன். ஹக்கீம்னா யாரு, பெரிய ஞானி, ஞானம் நிரம்பிய என்னிடமிருந்து இது வந்த காரணத்தினால் இதுக்கு முன்னும் வராது, பின்னும் வராது, தவறு வராது. எந்த புறத்திலிருந்தும் எந்த வகையில் சுத்தி சுத்தி வந்தாலும் உனக்கு தவறு கண்டுபிடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வகையில தவறு வரக்கூடாது, வகையில பிழை வரக்கூடாது. அப்ப ரெண்டு முரண்பட்ட பிழையாயிருமே, பிழைக்கு அளவுகளை என்ன முரண்பட்டதானே பிழையை கண்டுபிடிப்பாங்க, பிழையை ஏதாச்சும் கண்டுபிடிப்பான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறத, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்தா பிழைண்டாயிரும். அப்ப இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஹதீஸ்கள் வகிதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஹதீஸை தூக்கி பிடிப்பதற்காக இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற கூட்டத்தை நம்ம வாதம் பண்ணி இருக்கிறோம், முறியடித்து இருக்கிறோம், இன்னைக்கு வாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அழைத்துக் கொண்டிருக்கிறோம், குர்ஆன் மட்டும் போதுமானு புஸ்தகம் எழுதி இருக்கிறோம், ஹதீஸ் அவசியம் என்று சொல்லி இந்த கடந்த பத்தனத்துவம் ஆரம்ப துவக்க காலத்தில் வந்து பேசியும் இருக்கிறோம், ஹதீஸை மறுக்கிறவர்கள் காவிர்கள் சொல்லி. ஹதீஸ் முடிவு பொண்ணு, ஹதீஸ் சொன்னதில் ஏற்றுக்க முடியாது, ஹதீஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் மறுக்கிறத பேசு. ஹதீஸை மறுக்கிறோம், நீங்க அம்பட்டு பலவீனம் மறுத்தீங்க, அது மட்டும் என்னப்ப அவர் சரியில்லை அதனால ஏத்துக்க மாட்டோம், அப்ப ஹதீஸான மறுக்கிற, ஏன் மறுத்த, அவர் சரியில்லை, அது மறுத்தன குர்ஆனுக்கு மாத்த, அதோட வெயிட்டான காரணம் இது, இவர் சரியில்லைன்னு ஒரு ஹதீஸை மறுக்கிறத விட அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக இருக்குன்னு மறுக்கிறது வெயிட் இல்லையா, அதோட வலுவான பலவீனமான காரணத்துக்கு மறுக்கலாமா, அதைவிட வலுவான காரணத்துக்கு மறுக்க கூடாது என்றால் எங்க போய் சொல்வது, இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள், இதை ஒண்ணு வச்சுக்கிறீங்க. அப்ப அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குர்ஆனும் சொல்லுகிறது. இது போக இந்த முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுறது, இது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எவ்வளவு குழந்தைக்கு புரியுற மாதிரி உதாரணங்களோட எடுத்தெடுத்து காட்டி பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் காபீர் பத்த கொடுக்கல, அவங்களும் அறிஞர்கள், அவங்கெல்லாம் மகான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள இருட்டறிப்பு செய்துவிட்டு ஏதோ புதிதாக இப்பதான் சொன்னோம், இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சீன் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நாளைக்கு அடுத்த நாட்கள் பார்ப்போம் சொன்னாங்க.